இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கோழிகள் வந்து எப்படி பராமரிக்கலாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோழியோட வளர்ச்சி நோய் வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இளம் கோழி குஞ்சுகள் அதாவது பிரித்து ஒரு மாதம் வரைக்கும் நாம் வந்து கோழி குஞ்சுகள் வந்து எப்படி பராமரிக்கலாம், அந்த பராமரிக்காத பட்சத்தில் எப்படி வந்து எவ்வளோ இழப்பீடு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இளம் கோழி குஞ்சுகள் அதாவது ஒரு மாதம், அதாவது முதல் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பேல் வந்து இழப்பு வந்து அதிக அளவில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளம் கோழி குஞ்சுகள் வந்து நிறைய பிரச்சனை வந்து சந்திக்கும். அதாவது பெரிய கோழிகள் 1 கிலோ 2 கிலோ அதாவது 6 மாதத்துக்கு மேலே இருக்க கோழிகளுக்கு ஏற்படும் இழப்பை விட இளம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து இழப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய் தாக்கம் இந்த மாதிரி புறக்காரணிகளான இந்த காகம், பருந்து, கீரி, பாம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள், அடுத்து நோய் தாக்கம் வந்து ஜீரணக்கோளாறு, சுவாச பிரச்சனை, திடீர்னு குறுகின இறந்து போகிறது, அப்புறம் அந்த கழிவுகள் வந்து பின்னாடி ஒட்டி போகிறது, சரியாக கருக்கூடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகளில் தாண்டி தான் அந்த வந்து வளரும். இந்த இளம் கோழி குஞ்சுகளில் வந்து நம்ம வந்து என்னென்ன தவறாக வந்து அதாவது பராமரிப்பில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா வந்து அந்த இழப்பு வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடை மூலமாக குஞ்சு பெருக்கிறப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பெரித்து அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 முட்டை பெருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 10 முட்டை பெரித்து உடனே வந்து நம்ம வந்து கோழிகள் வந்து ஓப்பன், அதாவது கோழிகளை வந்து நம்ம வந்து நிலத்தில் வந்து விடக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் அதாவது ஒரு நாளாவது வந்து அந்த அடையிலேயே வந்து அந்த கோழி வந்து அடையிலேயே இருக்கிற மாதிரி, அதாவது அந்த லாஸ்ட்டாக பெரித்த கோழி குஞ்சுகள் வரைக்கும் முழுமையாக வந்து அந்த கரு வந்து கூடுற வரைக்கும் அந்த 24 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த அடையிலே வச்சு அடையிலேயே வந்து நம்ம வந்து தீவனம், தண்ணி, இறையெல்லாம் கொடுத்து அந்த 24 மணி நேரத்துக்கு வந்து நம்ம வந்து அடையிலேயே பார்த்துக்கணும். அப்போ சப்போஸ் இன்குபேட்டரில் பறிக்கிறப்பவும் அதே மாதிரி தான், நம்ம வந்து இன்குபேட்டரில் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து 1 நாள் 2 நாள் வந்து இன்குபேட்டர்லேயே நம்ம வந்து வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ரூடிங் செட்டப்பை வந்து மாற்றிட்டு நல்ல ஒரு டெம்பரேச்சர் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வந்து ப்ரூடிங் செட்டப்லையோ அல்லது நம்ம வந்து அடை மூலமாக வச்சாலும் அந்த ஒரு நாள் வந்து உடனே வந்து கீழே வந்து இறக்கி விடாமல் நம்ம வந்து அப்படியே அந்த 24 ஹவர்ஸ் அடையிலே நம்ம வந்து இந்த கோழி குஞ்சு பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம வந்து அடையிலேயே கோழி குஞ்சுகள் வந்து வைக்காமல் பெரிச்ச உடனே நம்ம வந்து இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியாக பெருக்கிற அந்த 2-3 கோழி குஞ்சுகளுக்கு வந்து சரியான ஹீட் வந்து முழுமையாக அந்த கரு கூடாமல் போயிடும். ஹீட் வந்து பத்தாததுனால அந்த கரு கூடாத அந்த பின்னாடி இருக்க அந்த மஞ்சக்கரு வந்து சரியாக கூடாததுனால அந்த கோழி குஞ்சு வந்து முழுமை பெறாது, முழுமையான வளர்ச்சி வந்து இருக்காது. அதாவது அந்த கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து சரியாக வந்து முழுமையாக உருவாகாது. அந்த உருவாகாததுனால பார்த்திங்கன்னா அந்த கழிவுகள் வந்து சரியாக வந்து வெளியேறாமல் அது பின்னாடி அப்படியே அந்த மாதிரி முழுமையான கரு கூடாமல் அது வந்து கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும், இறை வந்து சரியாக எடுக்காது, அதோட கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறாமல் அப்படியே அந்த பின்னாடி ஒட்டி குறுகி நின்று கண்டிப்பாக அந்த கோழி குஞ்சு வந்து இறந்துடும். அந்த கோழி குஞ்சு வந்து முழுமை பெறாமல் வந்து இருக்குது. அது வந்து ஹீட்டு வந்து நம்ம சரியாக கொடுக்காததுனால இந்த மாதிரி முழுமை பெறாமல் கழிவுகள் பின்னாடி ஒட்டி இறக்கிறது வந்து பெருமளவில் வந்து நம்ம வந்து சந்திக்க நேரிடும். இது மாதிரி தவிர்க்கிறதுக்கு கரெக்டாக வந்து அந்த அடை வைக்கிறப்போ உடனடியாக வந்து நம்ம வந்து கோழிகளை வந்து இறக்கி விடாமல் நம்ம வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் வந்து அடையிலேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறோம். முதல் 10 நாளுக்கு வந்து சரியான ஹீட் வந்து கரெக்டான அளவில் வந்து ஹீட் இருந்தால் மட்டும்தான் அந்த கோழியோட வளர்ச்சி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து வராமல் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த ஜீரணக்கோளாறு, சுவாச பிரச்சனை, திடீர்னு பார்த்தீங்கன்னா குறுகி நின்று வந்து இறந்துடும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சரியான அளவில் ஹீட் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த இளம் கோழி வந்து புறக்காரணிகளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த காகம், பருந்துகள், பூனை, கீரி, பாம்பு இந்த மாதிரி புறக்காரணிகளாலும் வந்து பிரச்சனை வந்து இந்த இளம் கோழிஞ்சலுக்கு வந்து வரும். இதை வந்து எப்படி இந்த மாதிரி புறக்காரணிகளால் வந்து கோழிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த இளம் கோழி குஞ்சுகள் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல் இந்த மாதிரி ஒரு சில காரணிகள், அடுத்தபடியாக பருவநிலை மாற்றம், இந்த மழைக்காலம், குளிர்காலம், இந்த சேஞ்சஸ் டைமில் வந்து அதிக அளவில் வந்து நோய் தாக்கம் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இந்த ஒரு மாதத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும், அதிக அளவில் இறப்பும் ஏற்படும். இந்த மாதிரிலாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இளம் கோழி குஞ்சுகளுக்கு வைக்கக்கூடிய
தண்ணீர் வந்து மிகவும் சுத்தமாக இருக்கணும். அதே சமயம் அந்த இளம் கோழி குஞ்சுகள் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி கழிவுகள் வந்து அதிகமாக இல்லாமல் நம்ம வந்து கழிவுகள் வந்து அப்பப்போ கரெக்டாக மெயின்டைன், அதாவது அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து வச்சுக்கணும். அந்த கழிவுகள் வந்து சுத்தமாக அந்த அப்பப்போ அப்போ அன்னை ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்த கழிவுகள் அந்த கோழி குஞ்சுகள் இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதே சமயம் அதுக்கு வைக்கக்கூடிய தண்ணியில் வந்து அந்த கழிவுகள் பட்டு கண்டாமினேஷன் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். அதாவது அந்த கழிவுகள் வந்து அந்த தண்ணியில் கலந்து அதுக்கு வந்து நோய் தொற்று உற்பத்தி ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்காமல் இருந்தாலே பெரும்பாலும் வந்து நோய் வந்து தவிர்த்தலாம். அடுத்தபடியாக வைக்கக்கூடிய தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் வந்து சின்ன பிளேட்டில் வந்து வச்சா போதும். சின்ன பிளேட்டில் வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். சுத்தமான தண்ணியை வந்து கோழிகளுக்கு இளம் கோழிஞ்சிலேருந்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளம் கோழிஞ்சிகளுக்கு வந்து சிறிய அளவில் அந்த தண்ணியில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெளியில் யூஸ் பண்ணுற வாட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேக்டீரியாஸு ஃபங்கல் இந்த மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி வாட்டர் வந்து நம்ம இளம் கோழி வச்சோம்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும். இதை தவிர்க்கிறது முதல் ஒரு 10 நாளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து வைக்கலாம். அப்படி இல்லைனா வெளியே இருக்க தண்ணி தான் வச்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா ஹீட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கொடுக்கலாம். இதே தண்ணியை நம்ம கோழிகளுக்கு வைக்கும் போதும் அந்த தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி வைக்கணும். சின்ன பிளேட்டில் வச்சா போதும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா திரும்பவும் கழிவுகள் வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகி அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த நோயை வந்து தடுத்துடலாம். அடுத்தபடியாக தீவனமும் அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய தீவனமாக வந்து நம்ம வந்து முதல் 20 நாள் டு அந்த 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்து வச்சே ஆகணும். இளம் கோழி குஞ்சுகளுக்கு எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய தீவனம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு 20 நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்ல நார்ச்சத்து இருக்கிற மாதிரி நல்ல சிறுதானிய வகைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். சிறுதானிய வகைகளில் ரொம்ப சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு. அடுத்து கம்பு வந்து நுணுக்கி நல்லா ஒரு சின்ன சின்ன துகள்களாக சின்ன சின்னதாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம நல்ல பவுடர் ரேஞ்சுக்கு இல்லாமல் சின்ன சின்ன நுணுக்களாக ஒரு கம்பு வந்து நாளாக உடைச்ச மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து உடச்சி கொடுக்கலாம். அரிசியும் கொடுக்கலாம். அரிசி வந்து அதிக அளவில் கொடுக்கக்கூடாது. அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கிற மாதிரியும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக வந்து உடச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து தீவனமாக கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சிறுதானிய வகைகள் விட சிறந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா கரையான் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து ஃபீடாக கொடுக்கலாம். அதாவது பிரித்து ஒரு 3வது நாள்லேருந்தே நம்ம வந்து கரையான் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த கரையான் உற்பத்தி பற்றின வீடியோக்கள் வந்து கீழே வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். பெரும்பாலும் கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நின்று நோய் வந்து இறக்கிறதுக்கு பெரும்பாலும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் இறை தீவனம் வந்து சரியான தீவனம் வந்து கொடுக்காமல் முழுமையான நல்ல ஜீரணம் ஆகாமல் ஒரு தீவனம் வந்து கொடுத்தோம்னா அல்லது தண்ணீர் வந்து நல்ல ஒரு தூய்மையற்ற பாக்டீரியா வைரஸ் இருக்கிற மாதிரி ஒரு தண்ணியை நம்ம கொடுத்தோம்னாலும் இந்த மாதிரி ஜீரணக்கோளாறு சுவாச பிரச்சனை இந்த மாதிரி சளி இந்த மாதிரி சின்ன சின்ன இளம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து நோய் தாக்கம் ஏற்படுத்தி திடீர்னு இறந்து போகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 10 கோழி பெருக்கிற இடத்துல கடைசியாக ஒரு 2-3 கோழி குஞ்சு வந்து தப்பிச்சிரும், மீதிலாம் பார்த்திங்கன்னா இறந்துடும். இந்த மாதிரி நிறையா வந்து தாக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு அதிக அளவில் கோழிகள் வளர்த்துறப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து நிறையா இருக்கும். இது வந்து அந்த அது வைக்கக்கூடிய தீவனத்துலையோ அது வாட்டர்லேயோ வந்து கண்டாமினேட் ஆகி அது வந்து அந்த இளம் கோழி வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு தூய்மையான ஒரு என்விரான்மெண்ட் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தோம்னாவே கண்டிப்பாக வந்து பெரும்பாலும் இறப்பை வந்து தவிர்த்தரலாம். அதாவது இந்த சுவாச பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்தரலாம். மேலும் இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் வந்து ரொம்ப குறுகி நின்று ரொம்ப அந்த அதாவது அதோட பிரச்சனை வந்து சுவாச பிரச்சனை இந்த மாதிரி ஜீரணக்கோளாறு இது மாதிரி இளம் கோழி குஞ்சுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் பவுடர்ஸ் வந்து அந்த வாட்டரில் வந்து கலந்து வைக்கலாம். அடுத்து இந்த புறக்காரணிகள் காகம் பருந்து பூனைக்கீரி இந்த மாதிரி பாம்பு இந்த மாதிரி வந்து புறக்காரணிகள் வந்து பாதிப்பு வந்து பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து அதிக அளவில் ஏற்படும். இந்த கிராமத்து சைடில் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நம்ம கோழிகள் வளர்த்துறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிட்டு இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவான முழுமையானவர்களுக்கும் அடுத்த வீடியோ பதிவு வரப்போகிறது. அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.